அண்ணாவோட கோட்பாடு பிரியாரோட கோட்பாடு குறைந்தபட்சமாக திமுக இருக்கா உதயநிதிக்கு வாழ் பிடிச்சிக்கிட்டு உதயநிதியை கொண்டாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் அமைச்சர்லாம் மேடைக்கு மேடை சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய்ன்றீங்களா போ உதயநிதி தமிழ்நாட்டில் சொத்துங்கிறாங்க அதுக்காக உண்மையாடுமா அந்த மாவிட அரசு குறைச்சி தரக்கூடியது மட்டும்தான் ஆளுநரோட வேலையாக இருக்குது இதில் ஆளுநர் கிட ஒரு ஆளு வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அது மத்திய அரசோட ஒரு கைப்பாவை தான் இதில் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு முனைப்போடு ஆளுநர் எதிர்த்து சண்டை போடலங்கிறதான் நம்மளோட வாதம் இல்லையே மனம் முடுக்கிறேன் நான் பண்ணது தப்புன்னு எங்கேயும் பேசல ஆமா நான் காந்திய கொண்டு பேசினா கோச்சு அந்த கோச்சை பதினான்கு ஆண்டு காலத்துல வெளில விட்டப்ப இந்த காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணாங்க நான் என்ன அறிவு கிடைச்சது விடுதலை தானையுடைய நீதி அல்லங்கிற ஒரு நாள்ல ஒரு வருஷம் முழுக்க கூட மாயா கட்டிட்டு போராட்டம் நமக்கு ஒன்றும் இல்லை அது நேரத்தில் நமக்கு என்ன ஒரு நாட்டில் வந்து அங்க வாழக்கூடிய சக குடிகளை வந்து ஒதுக்கி விட்டுட்டு இனத்வேஷம் இன ஒதுக்கிட்டு அந்த நாடு முடியாது பொருளாதாரத்தை நாசம் பண்ணுனா ஒரு குற்றவாளியும் கூடாது ராஜபக்சே வந்து தமிழ் தேசிய மக்கள் ரெண்டு லட்சம் பேரை கொன்றொழித்த ஒரு இன படுகொலை ஆளன் அப்படி தான் பார்க்கணும் திங்கள சிப்பாய் ஒத்த சொல்கிறாரு பரபாக இருந்துட்டு தான் நிலைமை வந்திருக்காது இதை தமிழ்நாட்டில் வந்து தூக்கி பிடிச்சி வெற்றிவேல் வீர வழியில் பேசுகிறாங்க கேரளாவில் சருவழை ஐயப்பன் கோவில் ஐயப்பன் வாரம் மராட்டிய மாநிலத்தில் அங்கே பிள்ளையாரு அதே மேற்கு வங்க போனால் ஜெய்காலி ஓம் காலி பாஜக பொறுத்த வரைக்கும் பாம்பு திங்கை ஊருக்கு போனால் நடுத்து உள்ளி எனக்குன்னு அண்ணாமலை போன்ற அறவே காடுகளே அந்த ஆட்காட்டிகளை புகழ்ந்ததெல்லாம் ஏற்கவே முடியும் இந்த சங் பதிவாக அமைப்புகள் எல்லாம் இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுவதற்காக பேசினாங்களா பாராளுமன்றத்தில் முடக்கினாங்களா ஒன்றுமே இல்லையே இதில் காங்கிரஸும் பாஜகவுக்குலாம் எந்த மாறுபாடும் இல்லை அவங்க ஒருபோதும் இந்துக்களாக வந்து தமிழர்களை ஏற்க மாட்டாங்க நாடகம் பட்ச நாடகம் பண்ணுறாங்க குறைந்தபட்சம் மிக குறைந்ததாவது இந்தியா விடுதலை புலிகளுக்கு வீச்சிக்கக்கூடிய தடை நிற்குவாங்களா இல்லை ராஜீவ்காந்தி வெளியேறலை வெளியேற்றப்பட்டார் திமுக இருப்புக்கும் பிழைப்புக்கும் என்ன வேணாலும் பேச முடியல அது திமுக அங்கே பறந்துன்னு கொட்டப்பட்டலாம் இருக்காங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இன்னைக்கு நாம் வந்து முக்கியமான ஒரு தளத்தில் வந்து இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அவங்களுடைய அலுவலகத்தை தலைமை தான் இருக்கும் ஸோ அங்கே யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நாம் தமிழருடைய மிக முக்கியமான இளைஞர் படையை சேர்ந்த இடும்பாவனன் கார்த்திகை அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கும் எதற்காகனு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாடு முழுவதும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதை அவர்கிட்ட கேட்கலாமே ஏன் எல்லாம் வெளியே பேசுகிறீங்க அப்படின்றதுக்காக தான் ஐ தமிழ் சார்பாக அவர்கிட்ட கேட்க வந்திருக்கோம் முதலான வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாம் தமிழர் எப்படி போய்ட்டுருக்கு வளமை போல தான் வளமை போல் உற்சாகத்தோடு எழுச்சியாக போயிட்டுருக்கேன் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து தமிழகம் முழுவதும் தமிழகம் விட இந்தியா முழுவதும் இந்த ஒன்றை மட்டும் தான் பேசிகிட்ருக்காங்க விடுதலை பேரறிவாளன் விடுதலை பற்றி தான் அவர் வெளியில் வந்து சுதந்திர காற்றை வந்து நான் சுவாசிக்கிறேன் அப்படிலாம் பத்திரிக்கையில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைவர் திரு சீமான் அவர்கள் வந்து இதை வந்து திமுக வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லிகிட்ருக்காங்க அந்த தகவலும் தெரியும் எல்லாேருக்குமே ஸோ இதை ஏன் திமுக வந்து கொண்டாடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தலைவரோ சொல்கிறாரு இல்லை நீ அது கருத்தை தவறாக புரிஞ்சுட்ருக்கீங்க கொண்டாடக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இது வந்து அண்ணன் அறிவு வந்து அவங்களோட முயற்சியின் விளைவா அவங்களே பாடுபட்டு சட்ட போராட்டம் நடத்தி அவங்க விடுதலை பெற்றுக்கிட்டாங்க இதில் வந்து நமக்கு நமக்கு நோக்கம் வந்து இதை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நோக்கம் இல்லை நமக்கு அறிவு என்ன வெளில வரணும் அதே போல் ஆறு பேரும் வெளில வரணும் அதுலேயும் இவங்களுக்கு மகிழ்ச்சி அதில் வந்து இதில் வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் கிடலாம் இந்த அரசியல் வேண்டாம்னு சொல்கிறோம் அது திமுகவும் வேண்டாம் போகிறோம் ஏன்னா திமுக கடந்த கால வரலாறு அப்படி இதுலேயுமே வந்து அவங்க அறிவண்ணம் தரப்பு போட்ட வழக்க அந்த வழக்கில் வந்து இவங்க அரசு தரப்பு வந்து இணைந்து கொண்டு வாதாடுதே ஒழிய இவங்க போட்ட வழக்கு இல்லை அது இல்லாமல் கடந்த காலத்தில் இவங்க எழுது விடுதலைக்கு எதிராக பாதகமாக பல வேலை செஞ்சாங்க இந்த ஆட்சிலே வந்து ஜனாதிபதிக்கு வந்து மனு கொடுத்ததுமே ஒரு தவறான அணுகுமுறை தான் அதை தான் தீர்ப்பில் கூட உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது அப்போ இருக்கப்பா அரசியலுக்காக அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அறிவன் என்ன கொண்டாடுங்க தாராளமாக கொண்டாடுங்க நாம கொண்டாடுவோம் இல்லாமல் கொண்டாடுவோம் பிரச்சனை கிடையாது ஆனால் இது வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற அரசியல் வேண்டாம்னு கடந்து போய் சொல்கிற அவ்வளோ தான் மேடைக்கு மேடை தான் பேசலை அந்த மேடத்த பதிவு பண்ணுறப்ப ஒரு கடத்தத்தை பதிவு பண்ணுறான் அவ்வளோ தான் இல்லை அவங்க அதாவது அரசியல் மிக முக்கியமானது இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து தமிழக அரசியல் வந்து இது முன்னெடுத்து சென்றது அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சர்லாம் மேடைக்கு மேடை சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய்ன்றீங்களா அமைச்சர்கள் வந்து உதயநிதியை கூட தான் புகுந்துகிட்ருக்காங்க ஒரு கள் ஒரு கண்ணாடி அந்த படம் தான் தமிழ் தமிழ் தலைவர்களை மாற்றத்தை படுத்திக்கிறாங்க உதயநிதி தமிழ்நாட்டுக்கு சொத்துங்கிறாங்க அதுக்காக ஆகிடுமா அது அவங்க பேசத்தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பேச தவிர நினைக்கிறோம் நம்ம நமக்கு அண்ணனோட அறிவனோட விடுதலை சாத்தியப்பட்டிருக்கு இல்லை அது போதும் அது மகிழ்ச்சி நினைக்கிறோம் மற்றபடி அவங்க இது போன்ற அற்பத்திரமா அசியல் அவங்க பேசுனாங்கன்னா அதை அதில் கடந்து போகணுன்னு அது தேவையில்லை நினைக்கிறோம் நாம் தமிழர் அந்த பேரறிவாளன் விடுதலைக்காக என்ன பண்ணுச்சு விடுதலைக்காக நீங்க என்ன நாங்க கடந்து எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி ஏன் நீங்க திமுகவை கூட்டம் சாட்டுறீங்க நீங்க அதை எடுத்துக்காதீங்க அதே மாதிரி நீங்க சொல்றதுக்கான ஐயோ எனக்கு புரியணுங்க முதல்ல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சிமானவில் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல சிறைக்கு போறாங்க அன்னை ஐயா கருணாநிதி எல்லாம் சரிப்படுத்தப் சிறைக்கு போன பிறகு அங்க போயிட்டு அங்க போன பிறகு தான் அங்க இருக்காங்கன்ற விவரம் தெரியுது வெளில வந்த பிறகு நான் கடுமையாக அதை பேசுவேன் பேசுவதெல்லாம் மாற்றுவேங்க சபதம் விட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாம் தமிழை மே பதினெட்டு இப்போ கூட்டம் நடந்தது போலவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலூர் நடக்குது வேலூர் கூட்டத்தில் வந்து முதன்மையான முழக்கமே எழுநூறு விடுதலை இனத்தின் விடுதலைங்கிற முழக்கத்தை முன்வைச்சு எழுது பிரதான பொருளாக பேச வைக்கிறாங்க அண்ணா அற்பு அம்மா அற்புதம் அம்மா கூட அந்த மேடத்தில் பங்கேற்றாங்க அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியான எழுது விடுதலைக்கான பரப்புரைகளை ஒரு வெகுமக்கள் போராட்டமாக மாற்றணும் வெகுமக்கள் போய் பட்சங்கிறதுக்காக நாம் தமிழை கட்சி அளப்பரிய பங்களிப்பு செஞ்சிருக்கு ஆனால் நாங்கள் இந்த சமயத்தில் நாங்கள் செஞ்சோம் அது எங்களுக்கு தேவையில்லாம்னு நினைக்கிறோம் நாங்கள் அறிவனை விடுதாயிட்டார் மகிழ்ச்சி மீதி ஆறு பேரும் வெளில எங்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சி அதுதான் என் நோக்கமே முடிய இதன் மூலமாக ஒரு அரசியல் லாபம் கிடைக்கும் அரசியல் பேர் கிடைக்குங்கிறது அது எங்கள் நோக்கமா இல்லை மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சட்டசபையில் ஒரு கொண்டு வந்தாங்க ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அமைச்சரை எல்லாம் கூட்டம் போட்டு ஸோ இவங்க எல்லாத்தையுமே விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு ஆளுநருடைய தலையீடு இருந்ததுனால அது அப்படியே நிறுத்தப்பட்டது நிறைய வெளியே போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள்லாம் கூட அவங்களை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து சட்டபூர்வமாக இதை கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து கொண்டு வந்தது அது உங்களுக்கு தெரியும் அரசு புரியல என்ன தமிழக அரசு முதல்வர் முன்னாள் முதல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் சட்ட சபையிலே என்ன என்ன விஷயம்னா ஜெயலலிதா மேயர் வந்து அன்னைக்கு போடப்பட்ட சட்டப்பிரிவு வேறு நூற்றி அறுபத்தொன்னில் அவங்க போடல நான் வந்து நான்கு நாள் மூன்று நாளாக சொல்கிறாங்க அவகாசம் தரேன் அதுக்குள்ளே மத்திய அரசு தான் முடிவு அறிவிக்கணும் தன் கருத்தை சொல்லணும் இல்லைன்னா விடுதலை பண்ணுவேங்கிறாங்க அதுக்குள்ளே மத்தியில் ஆளக்கூடிய ஆண்ட காங்கிரஸ் கட்சி வந்து அன்னைக்கு நீதிமன்றம் போய் இடைக்கால தடை வாங்கி அதை நிறுத்திட்டாங்க ஆனால் ஆளுநர் தலையிடல மத்திய அரசோட நேரடி தலையீடு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்கள் கொடுத்த ஒரு நெருக்கடி காரமாக திருமணம் போடுறார் திருமணம் போட்டதோடு தன் கடமை முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டார் மற்றபடி வேற வேறு எதுவும் செய்யல திருமணம் போட்டார் ஆளுநருடைய தலையீடு இல்லைன்றீங்களா இதில் இந்த விடுதலையில் நூற்றி பிறகு தான் நூற்றி அறுபத்தொன்று ஜா எடப்பாடி பழனிசாமி போட்ட பிறகு தான் ஆளுநர் முட்டுக்கட்ட போறார் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேர் போட்டப்போ ஆளுநருக்கு அதில் பங்கு கிடையாது அது நேரடியாக மத்திய அரசு இது பண்ணது அப்போ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் அரசியல் அதிகமாக இருக்குது அரசியல் அதிகப்படியாக விளையாடுது அன்னைக்கு வந்து மத்திய அரசு மத்தியிலாண்ட காங்கிரஸ் முட்டுக்கட்டை போட்டது இப்போ வந்து பாஜக வந்து ஆளுநர் வழியாக முட்டுக்கட்டை போடுது இப்போ நீதிமன்றம் உடைச்சி அந்த நூற்றி அறுபத்தொன்னு தாமதப்படுத்தினால நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெரியபடி விழுதப்படி இருக்காங்க அந்த வகையில் மகிழ்ச்சி தான் இல்லை நூற்றி நாற்பத்தி ரெண்டு நீங்கள் சொன்னீங்க அதே போல் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கல்லு கல்லூரிகளில் இந்த ஆளுநர் தலையீடு இருக்குது அப்படின்றத மெயின் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு அவங்க தான் வந்து நடுவில் சொன்னாங்க ஆளுநருடைய தலையீடு இல்லை அதனால் வந்து வெற்றி பெற்றுட்டோம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முய தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கு முயற்சியால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க இதில் வந்து மக்களாத்திரு விஷயப்பட்ட தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் ஏற்றுது நூற்றி அறுபத்தொன்று சட்டப்பிரவின்படி தீர்மானம் ஏற்றி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தீர்மானம் போடப்படுது திருமணம் ஏற்றி இறக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளுக்கு மேலே கடந்துருச்சு மக்களால் துறை செய்யப்பட்ட மக்கள் பிரதித்துவம் பெற்ற ஒரு அமைச்சருடைய தீர்மானத்துக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு வந்து ஒப்புதலை தர வேண்டியது வந்து ஒரு ஆளுநரோட தார்மீக கடமை ஆனால் அந்த கடமை செய்ய மறுத்து ஜனநாயக படுகொலை செஞ்சு அவர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒப்புதல் தர வேண்டிய காலக்கெடு சட்டத்தில் நிர்ணயம் செய்யப்படலை எவ்வளவு காலத்துக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படலை அதனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தாமதப்படுத்தார் அது ரெண்டரை ஆண்டுகளுக்கு மேலே கொண்டிருக்கு அப்போ இது நீடிச்சு கொண்டே போகுது அப்போ ஒரு பக்கம் அண்ணன் பெரியவாளன் வந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க தனக்கு முன் விடுதலை கோரி சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க அந்த சட்ட போராட்டத்தில் வைக்கிற வாதங்கள் எப்படி படில்லை இவங்க தாமதப்படுத்தின காரணம் காட்டி அவங்க விடுதலை பண்ணுறாங்க இதில் ஆளுநர் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கிடையாது அது மத்திய அரசோட ஒரு கைப்பாவை தான் இன்றைக்கி மத்திய நாடக்கூடிய பாஜகவோட கைப்பாவை தான் ஆளுநர் இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரவியாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹிதாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ மத்திய உள்துறை அமைச்சர் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க அவங்க தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் உண்மையாக இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை வேணால் ஆளுநருக்கு எந்தவித பங்கும் இல்லாமல் எந்தவித ரோலும் இல்லாமல் இருக்கலாமே எழுதி மற்ற எல்லா மாநிலங்களையும் பாஜக ஆளாத மாநிலங்களை பூரா அந்த மாநில அரசு புடச்சி தரக்கூடியது மட்டும்தான் ஆளுநரோட வேலையாக இருக்குது அப்போ இதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் மட்டும் எதுக்கும் இல்லை பாஜக மிக கடுமையாக எதுக்குது அவங்க கடுமையாக இருக்கிறாங்க அதில் இவங்க தமிழ்நாட்டு அண்ணாமலை வேணால் தமிழக அரசு உள்ளதை கொண்டு எதிர்த்து அரசு செய்ய முடியாதுங்கிறதுனால வரவேற்கன்னு சொல்லாம முடியும் பாஜக முற்று முழுதாக எதுக்குது அவங்க எல்லா காலத்திலும் தமிழகத்தான் இருப்பாங்க அந்த வகையில் பாஜகவோட ஆளுநர் எதிர்க்கிறாரு அப்போ எல்லா ஆளுநர் இந்த விஷயம் மட்டும் இல்லை ஏழு தமிழ் மட்டும் இல்லை நீட்டாக இருக்கட்டும் மற்ற எல்லா ஆட்சிகளுமே ஆளுநர் வந்து பெரிய குடச்சலையும் முட்டுக்கட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கார் இதில் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு முனைப்போடு ஆளுநர் எடுத்து சண்டை போடறதாங்கிறதான் நம்மளோட வாதமிழி ஆளுநர் முட்டுக்கட்ட போறாங்க இடைஞ்சல் தான் நடஞ்சது தானே இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்துக்கான காரணம் என்ன இது தொடர்ச்சியான சட்ட போராட்டம் ஒரு நாள் இல்லை தொடர்ச்சியான சட்ட போராட்டம் இப்போ கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறேன் அப்போ சொல்கிறப்ப கூட நீங்கள் மத்திய அரசு சொல்லணும் இல்லை நாங்களே விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நேரடியாக உச்ச நீதிமன்றமே சொல்லுது அப்போ அதோட நீச்சியாக தான் நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு ஏற்ற முப்பது ஆண்டு கால போராட்டம் என்னை போன்ற பிள்ளைகள் பிறக்கிற காலம் தொட்டு இந்த போராட்டம் நடக்குது இந்த அரசியல் போராட்டம் சட்ட போராட்டம் அறப்போராட்டம் நீதிக்கான போராட்டம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் அறிவு கிடச்சது விடுதலை தானிய நீதி அல்லங்கிற ஏன்னா எங்கள் அண்ணன் அண்ணனுக்கு நீதி கிடச்சிருக்கு அப்படின்னா அவர் முப்பத்தோரு ஆண்டுக்கு முன்பாக விடுதலை செய்யப்பட்டுக்கணும் இவ்வளவு ஆண்டில் வந்து அநீதியாக உள்ள வைக்கப்பட்டிருக்காரு இது வந்த இந்த காலத்தில் வந்து அவரோட இளமை காலத்தை முழுவதுமாக தொலைச்சிருக்காரு அப்போ கடைசி காலத்தில் ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக விடுதலை கிடைச்சிருக்க உடைய மற்றபடி நீதி கிடைக்கல நீதினா எங்கள் அண்ணன்கள் வந்து குற்றவாளி சொல்லப்பட்டதே பெரிய அநீதி தான் அப்போ அப்படி தான் நான் பார்க்குறேன் அதில் வந்து மீதி ஆறு பேரும் விடுதலை ஆரம்பிங்கிறத என்னோட எதிர்பார்ப்பு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அங்கங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவங்களுடைய விடுதலை வந்து ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஒரு ஒரு பெரிய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த கைதிகளுக்கு ஒன்று ஒரு தண்டனை போ வழங்கியிருக்காங்க அவங்க அவருடைய மகள் இங்கே வந்து அவங்ககிட்ட பேசும் பொழுது அவங்களும் ஓகே சொல்கிறாங்க இவங்கள விடுதலை பண்ணலான்னு இப்போது பார்த்திங்கன்னா திமுக அரசு இதை வந்து நாங்கள் வந்து கடுமையாக வந்து சட்டம் போட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேரறிவாளனே வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுக அரசு கூட இதில் பயங்கர முனைப்போடு செயல்பட்டாங்க தான் முயற்சி எடுத்ததுனால வெளில வந்தேன் அப்படின்னு இல்லை அப்படி இல்லை அண்ணன் அப்படி சொல்லலை திமுக அரசோட அந்த பங்களிப்பையும் அந்த 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 உரிய பங்களிப்பை உரியவாறு பாராட்ட சொல்லி பாராட்டியிருக்காரு அப்போ அவரே பாராட்டுறாரு அவரே பாராட்டா பெரியவாருங்க நீங்கள் எல்லாமே இல்லைங்க ஒரு பங்களிப்பு தான் பெரிய இருக்குன்னா இவ்வளவு பங்களிப்பு இருக்கும் நீங்கள் இதுதான் மொத்தமானு சொல்லக்கூடாது பங்களிப்பு என்னவோ அதை அவர் அது அதுக்கும் நன்றி சொல்றாரு ஜெயலலிதாருக்கும் நன்றி சொல்றாரு அப்படி சொல்லி வர்றப்ப அவருக்கு தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி சொல்றாரு இப்போ இன்னும் அது மட்டும் இல்லாமல் குரல் கொடுத்த அத்தனை கட்சிகளுக்கும் நேரில் போய் சந்திச்சு நான் சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இதில் இன்னொரு கடை சொன்னீங்க காங்கிரஸ் போராடுது அப்படின்னு சொன்னீங்க காங்கிரஸ் எதுக்காக போராடுதுன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்ணி பிடித்து கொண்டுருக்குறேன் இவங்களை எப்படி விடுதலை பண்ணலாம்னு போராடுறாங்க இந்த நாட்டோட பிதா தேசப்பிதா காந்தி காந்தியை கொண்டது நாதராம் கட்சி கோபால் கோட்சி நாதராம் கோச்சியை தூக்கு கோபால் கோச்சியை வந்து பதினான்கு ஆண்காலத்தில் மராத்திய மாநிலத்தாண்ட காங்கிரஸ் அரசால் விடுதி செய்யப்படுறாரு அப்போ பதினான்கு ஆண்காலத்தில் அன்றைக்கி ஆண்ட காங்கிரஸு இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்துக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் தேசத்துக்கு தலைவராக கூடிய காந்தியோட கொலை வழக்கில் எப்படி விடுதலை பண்ணாங்க கோபால் கோட் அப்போ அது தவறான முழு ஆகாதா இன்னும் சொல்லப் போனால் அண்ணா அறிவை பொறுத்த வரைக்கும் அறிவோட வாக்குமூலம் திருத்தி பதிவு செய்யப்பட்டது நானும் தவறாக மா பதிவு பண்ணிட்டேன் இல்லைனா அறிவு அன்னைக்கே விடுதலை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரி ரகோத் தியாகராஜ மதிப்பெண் சிபிஐ அதிகாரி அதிபதி விசாரணை அதிகாரி தியாகராஜ் மதிப்பெண் பதிவு பண்ணோடு மட்டும் இல்லாமல் உச்சிமன்றத்தில் போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டார் அப்போ அறிவண்ணை வந்து அப்பழு கட்டவர் குற்றவாளி இல்லைங்கிறது தெளிவு கூட தெரியுது இந்த தார்மீகப்படி ஆனால் அதே சமயத்தில் கோட்சே கோபால் கோட்சே எந்த இடத்துலையும் நான் செய்யலை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லை நான் வந்து வருந்துறேன் இந்த கொலைச்சலில் பங்குட்டதுக்காக நான் வருந்துறேன் மனமுறுகிறேன் நான் பண்ணது தப்புன்னு எங்கேயும் பேசலை ஆமாம் நான் காந்தியை கொண்டுன்னு பேசினவன் தான் கோட்சி அந்த கோட்சே பதினான்கு ஆண்டு காலத்தில் வெளியே விட்டப்போ இந்த காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணாங்க ஏன் வெளில விட்டுச்சு இன்றைக்கி ஒப்புக்கு தமிழ்நாட்டில் ஒப்புக்கு வாயை கட்டிட்டு போராட்டம் மாட்டாங்க தாராளமாக போராட்டம் எடுத்துட்டோம் ஒரு நாளில் ஒரு வருஷம் முழுக்க கூட வாயை கட்டிட்டு போராட்டம் எடுத்துட்டோம் நமக்கு ஒன்றும் இல்லை அது நடத்த விட நமக்கு என்னது பேரறிவாளன் மட்டும் இப்போ விடுதலை மீதி இருக்கக்கூடியவர்கள்லாம் விடுதலை எப்போ வரும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா தாராளத்துக்கான குரல் நாம் தமிழர் கொடுக்குமா இது என்னங்க கேள்வி நாங்கள் ஏழு பேருக்கும் சித்திரங்க பேசுகிறோம் அதில் ஒன்றும் இல்லை இதில் வந்து அண்ணன் வந்து ஒரு வாசல் திறந்து வச்சுருக்காங்க அண்ணன் அறிவண்ணன் வந்து ஒரு வாசல் துவஞ்சி வந்து வச்சுருக்காங்க அந்த வாசலுடைய மீதி ஆறு பேரும் வெளில போடும் அப்போ வந்து சட்டம் வந்து ஏழு பேருக்கும் ஒன்றா தான் பொருந்தும் அப்போ அதை அடிப்படையில் ஏழு பேரும் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு உண்டு நூறு விழுக்காடு விடுதலை ஆவாங்க ஏழு பேரும் வெளில வருவாங்க இன்றைக்கி இலங்கையுடைய நிலைமையே கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு பல இடத்துல போராட்டங்கள் வன்முறைகள்லாம் நடந்துகிட்ருக்கு நாம் தமிழர் கட்சி இலங்கையை வந்து எப்பயுமே பேசிக்கொண்டே இருக்கும் நாம் தமிழர் தமிழர்களுக்காக ஸோ இப்போ தமிழர்களுக்காக என்ன குரல் கொடுத்துட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிவகை செஞ்சிட்ருக்கு இங்கேருந்து இருந்து நாம் வந்து நம்மளால் செஞ்ச முடிஞ்சது செய்ய முடிஞ்சது வந்து நம்ம உதவி பொருட்கள் கொடுக்கலாம் அதுவும் தமிழர்களுக்கு போய் சேரலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அதனால் நம்ம தமிழர்களுக்கு போய் சேரணும் அந்த விளை பண்ணணுங்கிற கோரிக்கை அரசுக்கு வைக்கிறோம் நம்மளால் எப்படி செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக காலி காலியாகிடுச்சு அதன் விளைவு தான் விளையப்பெரிய பேரழிவு ஒரு நாட்டில் வந்து அங்கே வாழக்கூடிய சக குடிகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இனத்வேஷம் இன ஒதுக்கலை செஞ்சுட்டு அந்த நாடு வளர முடியாது எல்லாரையும் உள்ளடக்கிய அப்படிப்பட்ட ஒரு ஒரு வளர்ச்சி தான் எல்லா நாட்டிலையும் ஈடுபடும் அப்போ அங்கே இங்கே எப்படி இஸ்லாமிய மக்களை தவிர்த்துட்டு ஒரு ஒரு மதம் ஒதுக்கல் செஞ்சுட்டு ஒரு அரசில் பாஜக செய்தோ அதே போல் அங்கே வந்து இனஒதுக்கள் செஞ்சு ராஜபக்சே வந்து ஒரு இனத்துவேஷத்தை மக்கள் மத்தியில் விதைச்சு தமிழர்களை பகையாளிகளாக காட்டி தமிழர்களை எண்ணப்படுத்து செஞ்சு அதன் மூலமாக கொண்டாடப்பட்டு அதன் மூலமாக ஆச்சரியாரத்தை அனுபவிச்சு அதற்காகவே பொருளாதாரத்தை செலவு பண்ணி உடத்த பொருளாதாரம் எல்லாம் காலியான பிறகு நாட்டை நடத்த முடியாதுங்கிற நிலைவு ஆகிற போது அப்போ இந்த இனத்துவேஷம் பயன் தராதுன்னு மக்கள் உணர்ந்து கொண்டு நம்மளை விவப்பு வறுமைக்குள்ளே ஏழ்மைக்குள்ள தள்ளிநா தள்ளி டானேங்கிற கோவம் தான் ராஜபக்ஷே மேலே வருது அதன் வழிவாக ராஜபக்சே தொடர்த்தி அடிக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் நாம் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் இதில் வந்து வெறுமனே பொருளாதார சிக்கல் அப்படின்னு பார்க்கக்கூடாது இலங்கையோட ரெண்டு தேசிய இனங்களுக்கான சிக்கல் தமிழனுக்கான திருவி அவங்க பெட்டு தராமல் சிங்களகள் மதியாக வாழ முடியாங்கிறதை எதார்த்தம் அப்போ இனியாவது அதற்கான வழிவகை செய்யணும் ராஜபக்சே வந்து ஒரு ஊழல் செஞ்சுட்டான் அவன் குடும்ப ஆட்சி பண்ணிட்டான் பொருளாதாரத்தை நாசம் பண்ண ஒரு குற்றவாளின்னு பார்க்கக்கூடாது ராஜபக்சே வந்து தமிழ் தேசிய மக்கள் ரெண்டு லட்சம் பேரை கொன்றொழித்த ஒரு இன படுகொலையாளன் அப்படி தான் பார்க்கணும் அந்த வகையில் நாம் வந்து பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை தலையிடற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை அப்புறம் புது வாக்கெடுப்பு ஈழத்தமிழ் சொந்தங்கள்டையும் புலம்பெயர்ந்த வாழ்வில் வரக்கூடிய தமிழர்கள்ட்டையும் ஒரு புது வாக்கெடுப்பு அதன் மூலமாக தமிழில் அமை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இதை நோக்கி நாங்கள் போகிறதுக்காக நாங்கள் எடுக்கிற முன்னெடுப்பில் ஒரு அடி முன்னோக்கி இதன் மூலமாக இந்த இலங்கையில் நெருக்கடி காரணமாக ஒரு அடி முன்னோக்கி போனாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்போ அதற்கான கோள்களை நம்ம வலுத்து வலிமையாக எழுப்புகிறோம் அதில் வந்து இப்போ சிங்கள சிப்பாய் ஒருத்தர் சொல்கிறார் புறமாக இருந்துட்டு தான் அந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்போதாவது எங்கள் தலைவரோட அருமையை எங்கள் இயக்கத்தோட அருமையை இப்போதாவது தமிழர்களோட மாண்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் சமீபத்தில் இப்போ போராட்டம் நடந்துகிட்ருக்கு வன்முறையெல்லாம் கலவரமாக மாறிட்டுருக்கு இந்த நேரத்தில் தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே போகிறாங்க அது வந்து பல நெடுமாறன் வந்து அங்கே பேசியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக இங்கேயும் ஒரு நிலைப்பாடை எடுக்குது பேரறிவாளன் விடுதலையை அங்கேயும் போய் ஒரு 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 இது போயிருக்காங்க அதை எப்படி நீங்கள் பார்க்கறது பாஜக பொறுத்த வரைக்கும் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்து எனக்குன்னு உட்காந்துக்குவாங்க அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டில் எது பேசுவரலாமறுதோ அதை வந்து எது வந்து செல்வாக்குப்படுறதோ மதிப்பெறுதோ அதை தன்மையப்படுத்தி கொண்டு தனக்கான அரசியல் அடித்தளத்துக்கான ஒரு வாய்ப்பாக அவங்க செய்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து முருகனை தூக்கி பிடிச்சி வெற்றி வெளி வீரவல்னு பேசுகிறாங்க இங்கே வரக்கூடிய நரேந்திர மோடியும் அமிஷாவும் கூட பேசுகிறாங்க ஆனால் வடநாட்ட உத்தரவேச மாநிலத்தில் போய் வெற்றிவேல வீரர்கள்னு பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க அங்கே முருகனை பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க எந்த மாநிலத்தில் செல்வாக்கு போடுதோ அதை எடுத்துவாங்க கேரளாவில் சருவில்லை ஐயப்பன் கோவில் ஐயப்பன் வாரம் மராட்டிய மாநிலத்தில் அங்கே பிள்ளையார் அதே மேற்கு வங்கம் போனால் ஓம் ஓங்காளி வடநாட்டுக்கு போனால் ராமர் அதே போல் தமிழ்நாட்டில் முருகன் எடுத்துவாங்க அதே போல் தமிழ்நாட்டில் என்னென்ன செல்வாக்குப்படுதோ அதை எடுத்துக்குவாங்க அந்த வகையில் இங்கே வந்து முருகனத்துக்கு பிடிச்சா செல்வாக்கு பெற முடியும் தமிழ் தமிழர்னு பேசினா செல்வாக்கு பெற முடிங்கிறப்ப ஆண்மை காலத்தான் அதை கேள்விக்கிறாங்க தமிழ் முன்னோர்கள் கை எடுத்து பேசுகிறாங்க அதோட நீச்சியாக வந்து இது இங்கே இதை அந்த நிகழ்வில் முடிவாய்க்கால் நிகழ்வில் பங்கெட்டு பேசுகிறாங்க அதில் ஐயா திருச்சி வெளிச்சாமி பங்கெடுக்கிறாங்க பங்கேற்று பேசுகிறாங்க திருச்சி ஐயா வெளி வெளிச்சாமியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நிலைப்பாடுகள்லேருந்து பலர்ல முரண்பாடுவார் எதிர்நிலைப்பாட்டை எடுத்து பேசுவார் அதனால தான் அவர் அவராக தான் அவருக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க வேறொரு ஆகி கூடுக்கப்படுறதில்லை கோபண்ணா கூட போடுறதில்லை இல்லை மற்ற கூட கூடப்படுதில்லை ஆனால் இங்கே பாஜக கூட வேண்டிய தேவைன்னு இருக்குது பாஜகவையின் பிரதியாக வரக்கூடிய அண்ணாமலை குறைந்தபட்சம் குறைந்த மிக குறைந்தபட்சம் அந்த கட்சியோட நிலைப்பாட்டிலேயே மாறுபட்டு பேசுவாரா பேச மாட்டாது அவர் கால காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி அப்போ அந்த காலகட்டத்தில் மோடியை பிரதமராக இருந்தால் அந்த அந்த இடம் அழிவை தடுத்து அடித்திருப்பாங்களா அதெல்லாம் பச்சை போய் ஒரு அயோக்கியத்தனம் இன்றைக்கி நிலமை என்ன இன்னைக்கு இந்தியாவோட பிரதமராக யார் இருக்கா இதே நடந்த மொழி தான் இருக்காரு அப்போ அங்கே கொண்டொழிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை காந்தி அம்மையார் எண்பதுகளோட இறுதியில் சொன்னாங்கல்ல அங்கே நடக்கிறது இனப்படுகொழை அதே போல் ஒரு பேரறிவிப்பு அங்கே நடப்பது இனப்படுகொலை நாங்கள் தமிழர்கள் பக்கம் நிற்கிறோம் ராஜபக்ஷே ஒரு பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை உட்படுத்தப்படணும் அவன் வந்து ஒரு போர்க்குற்றவாளி அவனை ஏற்க முடியாது இலங்கை வாழக்கூடிய அந்த தமிழர்கள் புடம்பெழுந்து வாழ்ந்த தமிழர்கள்ட்ட வந்து ஒரு பொதுவாக்கல் படுத்தணும் இது போன்ற கோரிக்கை நம்ம வைப்பாங்களா இதெல்லாம் கூட வேண்டாங்க அது அங்கே அங்கே குறைந்தபட்சம் மிக குறைந்ததாவது இந்தியா விடுதலை புலிகளுக்கு விதித்துருக்கக்கூடிய தடை நிற்குவாங்களா தடை நிற்க முன்னுவாங்களா எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் காலச்சக்கரத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறது இலங்கைக்கு போய் என்ன பண்ணுறது அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ராஜபக்சேயை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிதான் ஆரிய வம்சாவளியாக பார்க்குறாங்க ராமனோட வாரிசுகள் வந்து சிங்களர்கள் நாம் ராமனோட வாரசலானால் சிங்களர்கள் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தது இதே பாஜக தான் ஐயா அத்வானி தான் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பாலமடத்தில் ஐயா மோடி போய் பேசுகிறப்ப விடுதலை புலிகளை அளித்ததை வந்து அவர் தீராத நடவடிக்கை ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்னு பேசு அவன் யாரு பக்கத்தில் தெரிவாக சொல்கிறாங்க நீங்கள் என்னைக்கா என்றைக்காவது அங்கே இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருக்கிற பாபா மசியை அடித்து தகர்த்தாங்க என்னைக்காவது அந்த நிலத்தில் வந்து வடி வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டதையோ கோயில்கள் நொறுக்கப்பட்டதையோ நல்லூர் கந்தசாமி கோயிலை மீது தாக்கம் கொடுக்கப்பட்டதையோ இல்லை அங்கே வந்து புத்த பிக்குவோட உடலை வந்து கோயிலுக்குள்ளே அடக்கம் பண்ணுறதையோ இல்லை பௌத்த விகாரா மாற்றப்பட்டது குறித்தோ இன்றைக்காவது பேசியிருக்காங்களா கொலை குலைச்சப்பட்டவங்க இந்துக்கள் இந்துக்கள் கொண்டடிக்கப்பட்டாங்கன்னு பேசிருக்காங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாடகம் பச்சை நாடகம் பட்றாங்க குறைந்தபட்சம் அந்த ஐநா மண்டத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்போ இந்தியா இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணும்னு எடுப்பாங்களா மிக அண்மையில் ராஜ்கிற மீனவனை வந்து இலங்கை கடைப்பட கொள்ளுது கொடுற அதே சமயத்தில் ராஜபக்சோட மகன் நாமல் ராஜபக்ஷவே குஷிநகரில் வானது இல்லையை திறப்பு விழாவுக்கு அழைத்து விருந்தளித்தது தான் இதே பாஜக அப்போ வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் வந்து நிற்குது அப்படின்னா அயோகித்தனம் அதான் ஐயா நெடுமாரம் போன்றவங்க வந்து வரவேற்று பேசுகிறதும் புகழ்ந்து பேசறதுலாம் ஒரு சாவக்கேடு ஒரு கால தான் சொல்லணும் அவர் நாக்களை வந்து தலைவர் பிரபாகரனோட பழகிய பேசிய அவர் வந்து அண்ணாமலை போன்ற அறவேக்காடுகளை அந்த ஆட்காட்டுகளை நீங்க பாஜக வந்து இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க அங்க படுகொலை செய்து காங்கிரஸ் தான் வந்து அந்த படுகொலைக்கான ஒரு நீதியை எந்த அரசு வாங்கி தரும் நினைக்கிறீங்க இல்ல காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே பெற்று தராதுங்க இப்ப காங்கிரஸ் நாம வந்து கடுமையாக விமர்சிக்காம இல்லை காங்கிரஸ் வந்து இரண்டையுமே நீங்க விமர்சிக்கிறீங்க இனி எந்த அரசு வந்து அவங்களுக்கு நீதியை வாங்கி தரும் நினைக்கிறீங்க என்ன சொல்றேன் இப்போ இந்தியாவுக்கு குறைந்தபட்சமாக ஒரு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு காரணம் இருக்குது அதாவது ராஜீவ்காந்தியை மரணம்ங்கிற காரணத்தை காட்டி எனக்கு ஆண்ட காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா ஆண்ட காங்கிரஸ் வந்து இன அழிப்பை நிகழ்த்துது இந்தியாவுக்கு ராஜீவ்காந்தி மரணம் ஒரு காரணம் இருக்குது பாகிஸ்தானுக்கு என்ன காரணம் இருக்குது சீனாவுக்கு என்ன காரணம் இருக்குது மற்ற உலக ஆடுகளுக்கு என்ன காரணம் இருக்குது ஒரு காரணமும் இல்லை ஆனால் அந்த பூகோள் அரசியலில் தமிழர்களுக்கான ஒரு நாடு அடைஞ்சக்கூடாது விடுதலை புரிய வசம் வந்து அந்த நிலம் போயிடக்கூடாங்கிறதுனால திட்டமிட்டு வேலை செஞ்சாங்க இதில் காங்கிரஸ் பாஜகவுக்குலாம் எந்த மாறுபாடும் இல்லை அவங்க ஒருபோதும் இந்துக்களாக வந்து தமிழர்களை ஏற்க மாட்டாங்க பால் தாக்கரையை பேசுகிறப்ப பிரபாகரன் போல எனக்கு ஒரு தலைவன் கிடச்சிருந்தால் நான் அகில உலக சர்வதேச தலைவராக மாற்றிருப்பேன் அப்படின்னு பேசினார் அதே போல் வடநாட்டில் வந்து மிக அண்மையில் பேசுகிறப்ப ஒரு சாமியார் பேசுகிறப்ப பிரபாகரன் போன்ற ஒரு ஆளை வந்து இந்துவில் உருவாக்கணும் அப்படிங்கிறது அப்போ அவங்களே தெளிவாக திருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா பிரபாகரன் போன்ற தலைவர் நமக்கு தேவைன்னு சொன்னாங்களே எப்படியே பிரபாகரன் எங்கள் ஆளுன்னு சொல்லலை அது உண்மை தான் அவங்க ஏற்க மாட்டாங்க நான் அங்கே இந்துக்களும் இல்லை அந்த வகையில் வந்து இப்போ முடிவு சொன்னது போல் ராஜீவ்காந்தி மரணம் அந்த ஹால் கட்டுறதுக்கு பிறக்காக தான் காங்கிரஸுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு பகை விடுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதனால தான் அழிக்கிறாங்க கூட வச்சுக்கோமே அப்படி வச்சுட்டா கூட இந்த இவங்களுக்காக குறைந்தபட்சமாக காரணம் இருக்குது ஆனால் பாஜக பிறகு என்ன காரணம் இருக்குது ஒரு காரணம் இல்லை ஒரே காரணம் தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் சண்டை அந்த ஆரிய தமிழர் பகை தான் அதன் விளைவாக வந்து அவங்க வன்மு கொண்டு தர்றாங்க கோத்ரா ரயில் இருப்புக்காக நாடு முழுக்க க பந்த் நடத்திய இதே பாஜக இந்துமணி விஹெச்பிபி போன்ற இயக்கங்கள் இந்த சங் அமைப்புகள் எல்லாம் இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுவிக்கிறக்காக பேசுனாங்களா பார்லிமெண்ட்டில் முடக்கிறாங்களா ஒன்றுமே இல்லையே இந்துக்கள் கொண்டாடி வைக்கப்படுறாங்கன்னு பேசவே இல்லையே அப்போ காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறது காங்கிரஸ் வந்து அந்த அரசியல் நிலைப்பாட்டின் விளைவாக ஒரு 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 பகைமையுடைய உணர்வு கொண்டு எங்களை அழித்தொழித்தது ஆனால் பாஜகவுக்கு அவங்க ஆரியம் தமிழம் என்கிற ஆரிய தமிழர்களை வன்மம் கொண்டு எங்களை அழிக்கொளிக்க துறை பணிக்கிறாங்க அப்போ காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் புரிய நாங்கள் மாறுபாடு பார்க்கல ரெண்டுமே தமிழக இன அழிவில் வந்து அவங்க வெடிக்க தான் பார்த்தாங்க ஒருத்தர் நடத்துனாங்க காங்கிரஸ் நடத்தியது பாஜக வந்து அதை வெடிக்க போதுச்சு அதனால் எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை இப்போ பாஜகவுடைய தமிழகத்தில் டீம் நாம் தமிழர் கட்சி தான் செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு உங்கள் தலைவரே வந்து மேடைக்கு மேடையே வந்து நாங்கள் இல்லை அவங்க தான் எங்கள் பி டீம் சொல்கிறாங்க இதில் பாஜக பி டீமா நாம் தமிழருக்கு இல்லை நாம் தமிழருக்கு பாஜக பி டீமா அப்படின்னு அது எங்கே அன் மேடைக்கு மேடையை சொல்லலை அண்மையான இந்த கூட்டத்தை சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுறது தான் அவங்க திருடி எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணுறது போல திருடி முன்பே சொன்னது போல திருடி எடுத்து பண்ணுறாங்க தமிழ் முன்னோர்களை போட்டதாக இருக்கட்டும் முருகனை கெழுட்டுறதாக இருக்கட்டும் இல்லை இயற்கைன்னு பேசுகிறதா இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து திருடி எடுத்து பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்ப அவங்க தான் எங்களுக்கு பிடிக்கும் புடச்சில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இதில் பாஜகவுடைய பிட்டியும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஒரு பழி ஒரு பழியை தூக்கி போடுறாங்க ஒரு அவதில் பரப்புகிறாங்க எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து மோடி ஆட்சி மந்த காலத்தை விட்டு பரப்புகிறாங்க அதே காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வீரத்தமிழ முன்னணியை இந்து முன்னணிக்கு இதெல்லாம் நாங்கள் தொடங்குறோம் அதையும் ஒரு இதாக வச்சு பயன்படுத்த இது பண்ணுறாங்க ஆனால் பாஜக எந்த இடத்துல நாங்கள் ஆதரிச்சோம்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது போகிற போக்கில் புத்தம் போதுவாக்கா மேம்பாக்காக ஏதாவது சொல்லிவிட்டு பாஜக வீட்டின்னு சொல்லாமக்கூடிய தத்துவார்த்த ரீதியாக நாங்கள் பாஜக எதுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாஜக கொண்டு வந்த கோட்பாடுகளை எல்லாத்தையும் எதுக்கிறோம் பாஜக திட்டங்கள் எடுக்கிறோம் சட்டங்களை எதிர்க்கிறோம் முற்று முழுதாக எதிர்நிலையில் பாஜக இதில் நாங்கள் தான் நிற்கிறோம் ஆனால் திமுக பல இடங்களில் கொண்டு பாஜகவோடு இணக்கமாக போயிருக்கு பாஜக கடந்த காலத்தை வளர்த்து விட்டுருக்காங்க கருணாநிதி ஆட்சி காலத்தை வளர்த்து விட்டுருக்காங்க இன்றைக்கும் பாஜக பல இடங்களில் பாஜகவுக்கு ஒத்து செஞ்சு போகிறாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு எங்களோட தனித்துவத்தை எங்கள் எங்கள் மக்கள் எங்கள் மேலே வச்சுக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கிறதுக்காக ஏதாவது அவதரப்படப்படுது அவங்க வந்து அதிமுகவுடைய பீட்டீம் பாஜகவுடைய பீ டீம் அவங்களோட கைகூடி வெளிநாட்டிலையும் பணம் முழுது ஆமாம் கரும்மாங்க அரசு கப்படுமாங்க இது போன்ற ஒவ்வொரு இந்த பழி வீசி அவதொரு வசிமொழிகளை வீசி எங்களை வந்து எங்களோட எங்களோட தனித்துவத்தை எங்களோட நம்பிக்கை நம்பகத்தன்மையை வந்து குலைக்க மாட்டாங்க அதனால் பாஜக பீ டீம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் அவங்களோட நான் நேரடியாக உட்காந்து விவாதிக்க தர இருக்கேன் யார் வர்றாங்க கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கர பி டீமோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் பி டீம் கிடையாது அவங்க தான் எங்களுக்கு பி டீம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க இந்த நிலைப்பாட்டில் பொழுது உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களே வந்து வெளியே போயிருக்காங்க நாம் தமிழர் விட்டு வெளியே போயிட்டு திமுகவில் அண்ணா வாலத்தில் இணைகிறாங்க இணையும் பொழுது அவர் வந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க இங்கே வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் தேசியமே கிடையாது திமுக திராவிடம் தான் மிக முக்கியமானது திராவிடத்து தான் தமிழ் தேசியம்லாம் வரும் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ராஜீவ்காந்தி வெளியே வெளியேற்றப்பட்டார் நாம்தமிழ கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டார் அவர் கட்சியில இருக்கிறப்ப கட்சியில எனக்கு இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு எனக்கு இந்த இடம் ஒத்து வராது நான் இதை விட்டு வெளியேறுறேன் அப்படின்னு வெளியேறினாருன்னா குறைந்தபட்சமான தார்மீகம் வந்திருக்கும் அப்படிலாம் வெளியேறாரு கட்சி விட்டு வெளியேற்றப்படுறார் வெளியேற்றப்படுற சமயத்துல அங்க போயிட்டு அவர் நேரடியாக திமுக போற வரைக்கும் கூட நாம்தமிழக கட்சி கொடுத்து இவ்வளவு அவரது விலை வைக்கல திமுக ஆலை நினைஞ்ச வைக்கிறார் திமுக நினைவதற்கும் நாம் தமிழக கட்சியோட பிரிவதற்கு குறைந்தபட்சம் ரெண்டு மாதமாவதுன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நீங்கள் வெளில போயிட்டீங்க நீங்கள் என்ன கடத்தணும்னா பேசலாம் நீ நாம் தமிழக கட்சிக்கும் இல்லை நாம் தமிழர் கட்சியை வச்சு நோக்கி விமர்சன விமர்சனத்தை கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் வைக்காமல் குறிப்பாக திமுகவுக்கு போன பிறகு நீ சொல்கிறதுக்கு காரணம் என்ன கட்சி விட்டு வெளில வந்தாலும் சொல்ல முடியும் தானே திராவிடம் தான்னு திமுக இருப்புக்கும் பிழைப்புக்கும் என்ன வேணாலும் பேசணும் அப்படி பேசினா தான் அங்கே பிழைக்க முடியும் இருக்க முடியும் நாம் தமிழர் கட்சி இல்லை அதாவது சரியான ஆட்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுத்து இவங்க தேவையான ஆட்கள் கருத்தியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எ எல்லாரையும் அங்கீகரிப்பு இது நாம் தமிழர் கட்சியில் பணம் சமூக பின்பலம் இப்படி எதையுமே பார்க்காம தூக்கி வரதுக்கு நாம் கட்சியில் அது திமுக அங்கே பழந்துன்னு கொட்டை போட்டோம்னா இருக்காங்க அவங்க மத்தியில் இவங்க வந்து அங்கே பிழைப்பை ஓட்டணும்னா அப்போ தனக்கான இருப்பை உத்தரவாதப்படுத்திக்கணும் அதுக்கு நாம் தமிழர் பேசணும் அப்போ இங்கே மட்டும் இல்லை நாம் நாம் தமிழ் கட்சி இருக்கிறப்ப மட்டும் இல்லை நாம் தமிழை கட்சி விட்டு வெளில போனாலும் உனக்கு பிழைப்பு நாம் தான் கொடுக்குது நீங்கள் பிழைச்சிட்டு போனால் அங்கே கடந்து போ திமுகவில் உள்ளே போன உடனே வெளியில் வந்து அவர் பேட்டி கொடுக்கும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க நீங்கள் வந்து திமுகவில் இணையறதுக்கு காங்கிராக்டை கொடுத்ததுனால தான் கான்ட்ராக்ட் கொடுத்த பஸ் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் அவர் அவர் இன்னொரு குற்றச்சாட்டின்னு சீமான் அவர்களுக்கு தெரியாத நான் வழக்கறிஞர் எனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு இது கூட தெரியாத தலைவரா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாரு அவர் அதை எப்படி பார்க்கறீங்க இல்லை அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா சொன்னது நாங்கள் இல்லை சவுக்கு சங்கர்னு ஒரு சொல்கிறார் ஒரு ஒரு பத்திரிகையாளர் அவர் பேரோடு சோறு சோறுனு சொல்கிறத வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறார் அப்போ கான்ட்ராக்ட் கிடச்சிருக்காமல அப்படின்னு சொல்லி இது போகிறத போடுறார் உங்களுக்கு ராஜாக்கரண பொம்பதியோட கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு போய் பின்னோட்டம் வரார் ராஜீவ்காந்தி எங்கள் வளர்க்கறிஞ்சி எனக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படி தானே போடணும் அப்படி போடலையே வேணால் நீங்கள் வாங்கி கொடுக்கலேங்கிறாரு இப்போ வழக்கறிஞ்சு எப்படி வளர்க்கறதுக்கு எப்படி வாங்கி தர முடியும் அப்போ எங்கே போச்சு ராஜீவ்காந்தி அறிவு ஏதாவது பேசலாம் ஏதாவது பேசலாம் இங்கே வீ இங்கே பேசினா தான் அங்கே பிழைப்படும் இல்லை உழைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கும் எந்த அரசாங்க ஒப்பந்தம் வந்தாலும் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நாம் தமிழர்கள் இருக்கவங்களுக்கு உழைப்பே இல்லையா உழைக்கவே தெரியாதா உழைக்கவே இல்லையா என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் குற்றச்சாட்டில் ஏதாவது அவதுருங்க வண்ணுங்க கால் பண்ணச்சுங்க நீங்கள் இருக்கிறப்ப பேசினீங்க நாம் தமிழக தமிழகத்தில் இருக்கிறப்ப பத்து வருஷமாக படிக்கிறப்ப தெரியும் தெரியல எனக்கு நாம் தமிழக பத்து வருஷமாக படிக்கிறப்ப அதெல்லாம் குறையா தெரியல நாம் தமிழக உள்ளே போனப்போ குறையா தருதுன்னா இப்போ யார் யோகியே நீ மனக்கொடிக்கில் நின்றுக்கிட்டு மனக்கொடிக்கள் அண்ணகிட்டு என் சட்டையில் அழுக்கு கூடாது சொல்லக்கூடாது திமுகங்கிற ஒரு கட்சி உதயநிதிக்கு வாழ் பிடிச்சிக்கிட்டு உதயநிதியை கொண்டாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அண்ணாவோட கோட்பாடு பிரியாரோட கோட்பாடு குறைந்தபட்சமாக திமுக இருக்கா ஒன்றுமே கிடையாது ஒரு இல்லை ஒரு இளவும் இல்லை மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை கொண்டு வரப்படுறது ஒரே குடும்பத்திட்ட அதிகாரம் போகக்கூடாது ஒரே குடும்பத்திட்ட எல்லா செல்வ வளங்களும் குவியக்கூடாங்கிறதுனால தான் இன்றைக்கி எப்படி இருக்குது கருணாநிதி குடும்பத்தான் செல்வத்தை அதிகமாக கொண்டுருக்குது அவங்க தான் அதிகாரம் வீழ்த்தினாங்க கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின்னு இப்போ கே அந்த ராமச்சந்திரன் சொல்கிறார் ஒரு அமைச்சர் சொல்கிறார் முன்னாள் அமைச்சராக அமைச்சராக தெரியல சொல்கிறார் அவர் அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சருங்கிறார் இந்த வெக்கட்டை பேசுவார பேச துப்பு இருக்கா குறைந்தபட்சமான ஜனநாயகம் இருக்கா உதயநிதியை அதிக அதிகமாக முன்னெடுத்துகிறாங்க அது தேவைட்டதுன்னு ராஜீவ்காந்தி பேசுவாரா பேசி இருக்க முடியுமா ஏதோ கேவலங்கட்ட பொழைப்பு இன்னும் அதிகமாக நாம் தமிழிலேருந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நான் கூப்பிட்டு வருவேன் எனக்கு எனக்கு தெரியாத இடமே கிடையாது எல்லா இடங்களையும் நான் பேசியிருக்கேன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நான் சொன்னால் உடனே படையெடுத்து வருவாங்க திரும்பவும் நான் அண்ணா அறிவாலயத்தில் இதுக்கும் மேலே மூவாயிரத்துக்கும் மேலே நான் கூப்பிட்டு போய் இணைக்கிறேன் அஞ்சு லட்சம் கூட முடிஞ்சால் அணைச்சிக்கிட்டோம் ஆனால் அஞ்சு லட்சம் அணைச்சிக்கிட்டோம் ஆனால் ஒரு பத்து பேர் திரும்ப திரும்ப காட்டி ஸ்டாலினை ஏமாற்றாதீங்க நீங்கள் மூவாயிரம் பேருங்கிறத ஸ்டாலின் நம்பலாம் ஏன்னா ஸ்டாலின் ஏமாளியாக ஏமாறலாம் நாங்கள் ஏமாற இல்லை எங்கள் கட்சியிலேருந்து திமுகவுக்கு போகிறவன் எங்கே எங்களுக்கான ஆளாக இருக்க முடியாது பிரபாகரன் பிள்ளையாக இருக்க முடியாது சீமானி தம்பியாக இருக்க முடியாது திமுகவுக்கு போகலான்னு ஒருத்தர் சபலம் வருது அப்படின்னா தாராளமாக கூட்டு போங்க முதல் ஆளாக கூப்பிட்டு அப்படிப்பட்ட சபலவாதிகள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பிரபாகரன் பிள்ளையா இருக்க நினைக்கிறோம் சீமானி இருக்க நினைக்கிறோம் நாங்கள் இனத்திற்காக இன துரோகியாக திமுக பார்க்குறோம் எந்த காலத்தையும் திமுக விட எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை சொல்லப் போனால் அந்த அரசியல் விழுத்துறோம் நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் அதிமுக நம்பலை திமுக தான் நம்புகிறோம் நம்மளை திமுக கழுத்தெடுத்துச்சு அந்த திமுகவை வந்து நாங்கள் துரோகியாக பார்க்குறோம் அங்கே போகலாம்னு ஒருத்த யோசிக்கிறான் அப்படின்னா தயவு செஞ்சு அவனை கண்டறிஞ்சு வந்து கூப்பிட்டு போய்ட்டோம் அதுக்கு நான் அடித்து வைக்கிறோம் இல்லை இங்கேருந்து நிறைய பேர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளியேற வெளியேற்றங்கள் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு நம்பிக்கை இல்லாத அப்படி இது பண்ணியிருக்காங்களா ஏன்னா அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனதே நாங்கள் தான் அப்படின்னு ராஜீவ் காந்தி பக்கத்துல பத்மநாபன் இவரு முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டி காட்டுறாரு அப்படி அப்படிலாம் இவர் எதேச்சியை எடுத்துக்கிட்டாரு இந்த பெயரு அப்படின்னு சொல்றாரு என்ன வேணா சொல்லுவாருங்க அவர் என்ன வேணாம் சொல்லுவாரு இப்படி இப்படி கூட வச்சுக்கோமே இப்ப திமுக தொடங்கின ஐம்பது தலைவர்கள்ல வந்து கருணாநிதி இருந்தார் கருணாநிதி குடும்பத்துச்சா இன்னும் சொல்லப் போனா திமுகவுட அண்ணா இருக்கப்ப தலைவர்ங்கிற பட்டம் உண்டா அண்ணாவே பூச்சொளாரத அன்னைக்கு அண்ணாவோட இயக்கத்தை கடினாக கருணாகன் குடி கொண்டது போல அண்ணாவோட இயக்கத்தை ஆட்டையை போட்டது கருணாநிதி நீ உனக்கம் தீமு சம்மந்தம் இல்லையே நீ போய் ஒரு வருஷம் கூட ஆகலையே நீ போயிட்டு அங்கே பழைப்புக்காக என்ன வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் பேசிட்டு போ நீ வந்து என்ன சொல்கிறது இங்கே வந்து ஆளை எடுக்கிறாங்க ஆள் எடுக்கிறாங்கன்னு செஞ்சுட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வளர்ந்து கொண்டுருக்கிறோம்ங்க ஒரு வளர இயக்கம்னா பத்து பேர் சேர்றாங்கன்னா ரெண்டு பேர் வெள்ளம் போட்டு தான் ஜீவன் நாம் பார்க்க வேண்டியது ரெண்டு பேரும் இல்லை நூறு பேர் கூட வெள்ளை போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க இலக்கு நோக்கி பணத்தில் தெளிவாக போகிறாங்களா இங்கே தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இருக்கு இலக்கு நோக்கி பணத்தை தெளிவாக போகிறாங்களா கோட்பாட்டில் கொள்கையை சமரசம் பண்ணுறாங்களா விளைய போகிறாங்களா அப்படி எதுவுமே இல்லை தெளிவாக தீர்க்கமா திடமாக ஒரு பாதியில் நம்ம நேர நேராக போய்கொண்டே இருக்கோம் அப்படி இருக்கப்போ விளைக்கு போகிறாங்கன்னா பலகாரம் இருக்க முடியும் தனிப்பட்ட காரணம் இருக்கலாம் இல்லை சுயலாபம் இருக்கலாம் இல்லை வேற இயக்கத்தில் அழைப்பு வந்துருக்கலாம் விளைவு இருக்கலாம் என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திருச்சி சிவாவோட மகன் வந்து சூர்யா போயிருக்காரு பாஜகவுக்கு என்ன பண்ணுறது கூக்கா செல்வம் போயிட்டு போய் போயிட்டு வந்தார் அது தீமு இணைந்துட்டு அப்போ தினம் இணைஞ்சு எப்படி அங்கேயே கொடுத்தீங்க அவங்க வேதாரண்யத்தில் வேதார திரும்ப ஒருத்தர் போனாரு பாஜக தீமுக வந்து போயிட்டு திரும்ப வந்திருக்காரு அதே போல் விபி சுரசாமி இருக்கார் போய்கொண்டு தான் இருக்காங்க வெளியே கொண்டு தான் இருக்காங்க அதனால ஒரு இயக்கம்ங்கிறது வெளில போகிறதும் உள்ளே வரதான் இயல்பான ஒன்று அதை பெருசுப்படுத்த தேவையில்லை இயக்கத்தோட தலைமையோட நிலைப்பாடு என்ன தத்துவ கோட்பாடு என்ன அவங்க தடம் பரல்கிறாங்களாம் பார்க்கணும் நாங்கள் தெளிவாக போகிறோம் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறது எங்கள்கிட்டேருந்து எப்படி சொல்கிறது நாங்கள் வெளியேற்றுற ஆட்களை உங்களுக்கான முதலிடையை எடுத்துக்கோங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து மிக வேகமாக இளைஞர்கள் படையெடுத்து மூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சி நின்றந்தது சமீபத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒன்று உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பின்னோக்கி சென்று விட்டது திரும்புவோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வெளியில் பரவலாக பரவிட்டுருக்கு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க உங்கள் இளைஞர் பட்டாளம் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்தில் மூன்றாவது இடத்துல இருந்தது பெரிய கட்சியாக மூணாவது இடத்துல இருந்தது மக்கள் நீதிமயம் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சது இந்த தேர்தலையே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவதுங்க நாம் தமிழர் கட்சி முதல்ல ஒன்று புள்ளி விழுக்காடு வாக்கப்படுது திரும்ப நான்கு விழுக்காடு சட்டரை குறையை திரும்ப ஏழு விழுக்காடு உயர்ந்து கொண்டு தான் இருக்கும் நாங்கள் தேவை மக்கள் நீதிமயம் கூட வாக்குப்பட்டுருச்சு எங்களோட குறைவான குறைவான ஆக்கள் தான் பண்ணுறாங்க அங்கே எந்த கோட்பாடுன்னு சொல்லலை எந்த செயல்பாட்டையும் தெளிவாக முன்வைக்கலை அவங்க கமலகாசங்கிற ஒரு தனிநபர் பின்பத்தை தூக்கி பிடிச்சி அதன் மழிலாக வாக்கில் பெற்றாங்க முதல் சரிஞ்சிட்டாங்க அந்த இயக்கம் வந்து இன்றைக்கி இயக்கத்தில் பல பேர் வெளியேறிட்டாங்க அந்த இயக்கத்துக்கான அடுத்த கட்ட நகரவே தெரியல அந்த இயக்கம் இருக்குமானே தெரியல அடுத்த தேர்தலுக்கு அதுக்கு அடுத்த தேர்தலாம் அவங்க இருப்பாங்களா தேர்தல் போட்டிவிடுவாங்களேனு தெரியல அந்தளவுக்கு அவங்க முடங்கி போயிட்டாங்க நாங்கள் திரும்ப திரும்ப வளர்ந்து கொண்டிருக்கோம் செயல்பட்டு கொண்டே இருக்கோம் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்குது செயல்பாட்டு முன் வைக்கிறோம் இந்த கமலகாசன் கட்சியோட கம் மக்கள் நியமத்தோடு நாம் தமிழ் கட்சியோட ஒப்பிடுச்சுவதே நான் அபத்தின்தான் பார்க்குறேன் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரும் அரசியல் கட்சியாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் முதலிடத்துக்கு வர உழைக்கிறோம் இப்போ தொடர்ந்து அரசியலில் நடிகர்கள் பின்புலம் அதாவது அவர்களின் முகத்தை காட்டாமல் ஒரு வாக்குகள் வாங்க முடியாத என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிற மாதிரி இருக்குது அது உண்மையாக நடிகர்கள் வந்தால் தான் திரும்பவும் அந்த அரசியலில் இதுவாகுமா சிவாஜி கணேசன் தொற்று போனார் ஏன் ஜொடிக்கலை கார்த்திகே வென்று வெற்றி பெற முடியல ஏன் தொற்று போனார் ஏன் கட்சி கலைச்சார் டி ராஜேந்திர கட்சி என்னாச்சு இவ்வளவு சான்றுகள் இருக்குது இதில் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்குகிற தொடங்கிட்டார் நடிகர் அப்படி இல்லை அவர் திராவிட இயக்கத்தோட நீச்சு தொடக்கத்தில் காங்கிரஸ் இருந்தார் திரும்ப திமுக திரும்ப அதிமுக ஆனால் எல்லா காலத்திலையும் அவர் அரசியலையும் இருந்தார் திரைத்துறையே இருந்தார் சரிசமமாக பங்கு வகித்தார் அவருக்கு அது கை கொடுத்து அதுவும் இல்லாமல் அதற்கு பிறகு வர ஜெயலலிதாவும் சினிமாவை தொடர்ந்து தானே அவங்க அதிமுகவோட நீச்சி அவர் எப்படியே அவங்க தணிக்கை தொடங்கலை தணிக்கை தொடங்கியெல்லாம் வரல அதில் வந்து எம்ஜிஆரே எண்பது தேர்தலில் வந்து நாற்பது பார்லமெண்ட் தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதியில நம்ம தோற்று இருக்கார் அந்த அதிமுக தோற்றிருக்கு எம்ஜிஆரோட கட்சி தான் இந்த இடவுச்சுட்டில் தவறான நிலையப்பாடு எடுத்தனால பிறகு தான் லேபாட்டை மாற்றிக்கிறாங்க அந்த இடச்சில் நிலையாட்டை மாற்றிக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் பாலமன்ற தேர்தலில் அப்படி இருக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்கி கட்சி உடம்புக்கு முன்பாக பதினெட்டு ஆண்டுகளம் சட்ட இலக்கிய பதினெட்டு ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கார் கட்சியில் இருந்திருக்காரு கட்சி உடங்கி ஐந்து ஆண்டுகளிச்சு தான் தேர்தல் சந்திக்கிறார் அதுவும் இல்லாமல் அந்த ஐந்து ஆண்டுகளில் சந்திக்கிறப்ப கூட பல கட்சியோட கூட்டணி அப்படி கூட்டணி வைக்கிறப்ப கூட அவர் இரநூறு தொகுதியெலாம் வெற்றி பெறல நூற்றி நாற்பது அந்த எல்லையில் தான் வெற்றி பெற்றார் அப்போ எம்ஜிஆருக்காக தாங்கதி எம்ஜிஆருக்காக அதான் அது நடிகர் எல்லாம் நடிகரை கா காட்டினா தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் தோற்றுக்கு போயிருக்க மாட்டார் வெற்றி பெற்றுருப்பாரு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்களை வந்து சில பேர் தோற்றுருக்காங்கன்றீங்க அரசியலுக்கே வராமல் மக்கள் இயக்கம் ஒன்று செயல்படுத்தி கொண்டிருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் சார்பா நீக்கோ வைத்தவங்க நிறைய பேர் கவுன்சிலரெல்லாம் இருக்காங்களே முப்பத்தி எட்டு பேர் கிட்ட வெற்றி பெற்றதா ஒரு ஒன்றிய ஒன்றிய கவுன்சிலர்களாக மாவட்ட கவுன்சிலர்களாக எத்தனை ஜெயிச்சாங்க இல்ல ஒன்றிய கவுன்சிலர் அவங்க கட்சியே தொடங்கல நான் சொல்றேன் அவங்க கட்சியே தொடங்கல ஒரு கவுன்சிலர் வந்திருக்காங்களேன்னு தான் நாங்க சொல்றோம் நான் இப்படி சொல்கிறேன் அதே அவங்க அரசியலுக்கு வர இருக்கிறதா இருந்தால் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன் அவங்க கிட்ட விஜய் மக்கள் இருக்கன்னு சார்பாக அவங்க போட்டி இல்லை சுயேட்சையாக போட்டிட்டாங்க போட்டுடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் ம விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சுயேட்சையாக போட்டிடுறாங்க அப்படின்னு எந்த சுயேட்சையாக போட்டி அவங்க சிம்பிள் நீங்கள் சொல்கிறாங்க சுயேட்சையாக எடுக்கிறாங்க ஆனால் அந்த சுயேட்சை விளம்பரம் வந்து எப்படி இருக்குன்னா என்னுடைய தளபதி முகத்தை காட்டி தான் நாங்கள் அந்த என்னுடைய சின்னத்தையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியில் பேசுகிறாங்க நான் முடிச்சிடறேன் முதல்ல விஜய் மக்கள் இயக்கம் சுயேட்சையாக போட்டிடுறாங்கல்ல போட்டிட்டு அந்த கிராமப்புறத்தில் வெற்றி பெறாங்கள்ல வெற்றி பெற்ற பிறகு சொல்கிறாங்க இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க நூறு பேர் அதுவும் ஒன்றிய குழு உறுப்பினராக மாவட்ட குழு உறுப்பினர்களில் வார்டுகளில் ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவங்க போட்டிடுறப்ப இவ்வளோ பேர் போட்டிட்டாங்க இவ்வளோ பேர் போட்டிட்டாங்க இவ்வளோ பேர் வெற்றி பெற்றாங்க வெற்றி வெளி காடு இவ்வளோன்னு சொன்னாங்களா எவ்வளோ பேர் போட்டிட்டாங்க கிராமப்புற தேர்தலில் நூறு இடங்களில் நம்ம வார்டு உறுப்பினராக வெற்றி பெற்றாங்க நகர்ப்புறத்தில் வந்து சுத்தமாக வெற்றி பெறலை அஞ்சு பேரும் நம்ம வெற்றி பெற்றாங்க ரொம்ப மிக குறைவு ரொம்ப குறைவாகிடுச்சு அப்போ அதுக்கு பிறகு அவங்க பேசலை கிராமப்புறத்தை வெற்றி பெற்றப்போ விஜய மக்கள் இயக்கம் விஜய மக்கள் இயக்கம் பேசினாங்க நகர்ப்புறத்தில் பேசலையே உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சிக்கு பல இலக்கணங்கள் உண்டு உள்ளாட்சியில் வந்து நீங்கள் வந்து தனிநபர் செல்வாக்குங்கிறது முதன்மை பெறுது கட்சியை தாண்டி கட்சி அந்த பின்பலை தாண்டி தனிநபர் செல்வாக்கு மிக முக்கியத்துவம் பெறுது அந்த தனிநபர் செல்வாக்கின் விளைவாக நீங்கள் வார்டு உறுப்பினராக வெற்றி பெற முடியும் அதற்கான சாத்திய குரல் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அது வந்து சட்டமன்ற பாரம்பரத்துக்கு போன மன புரிந்தாது நீங்கள் கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள் யார் சுயேட்சையான்னு சட்டமன்ற பாரம்பரத்தை வெற்றி பெற்றோம் சொல்லுங்கள்

வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைகிறோம் அதனால் விஜய் மக்களுக்கு மலர்ந்துருச்சு விஜய் மக்கள் இயக்கம் வீழ்த்தி விட்டது அப்படின்னா அந்தளவுக்குலாம் அவங்க மிகைப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க அரசியலை புரிஞ்சுக்கலாம்னு நடத்தும் விஜயே அரசியல் புரிஞ்சுக்கல்தான் நடத்தும் இல்லை அரசியலுக்கே வராமல் இவ்வளோ தூரம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே அரசியலுக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ இடம் வந்து பாருங்க எத்தனை பேருக்கு அடிபடுமோ அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் வந்து தான் பார்க்கட்டும் வந்து பார்க்கட்டும் ஆப்போத்தஞ்சுக்கட்டோம் அரசியலுக்கு கலாம் வேறு அப்படின்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நாம் தமிழை வரவே இருக்குமா வாங்க வரட்டும் எது ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இவ்வளோ நேரம் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டையும் அரசியல் நடக்கக்கூடிய நிலவரத்தையும் தெல்ல தெளிவாக புள்ளிவரமாக சொன்னதுக்கு ஐத்தமில் சாராக ஒரு பெரிய நன்றி எனக்கு தெரிவிச்சுக்கிறேன்